புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழகம் முழுவதும் மார்ச் 5ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என ஜாக் டு ஜியோ அறிவிப்பு. மறைந்த நடிகர் மயில்சாமி உடலுக்கு திரையுலகினர் திரண்டு வந்து அஞ்சலி. நல்ல மனிதரை இழந்து விட்டோம் என கண்ணீர். மறைந்த நடிகர் மயில்சாமியின் உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார். ஒரு குடும்பத்தோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் அவர் பழகுவார், பேசுவார். ரொம்ப அன்பாக இருப்பார். ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை தொலைபேசி நடிச்சிருவார். அவர் கேட்குற விஷயம் கூட அவர் கூட சொந்தத்துக்காகவோ அவர் இதுக்காகவோ எதுக்குமே கேட்டதில்லை. அவர் குடும்பத்துக்காகவோ எப்போவுமே ஒரு பொது நலனோட பேசக்கூடியவர். பொது நலன் சார்ந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர். மிகப்பெரிய ஒரு இழப்பு. மயில்சாமியின் உடலை பார்த்து நடிகர் சித்தார்த் கண்ணீர். நல்ல பண்பாளரை இழந்து விட்டதாக கூறி வேதனை. சிரிக்கா மயில்சாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இழப்பை வந்து அவரோட குடும்பம் தாங்கிறதுக்கு அவருக்கு இறைவன் சக்தி கொடுக்கும். அவரோட கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரை இன்னைக்கு கண்ணீரோடையும் சிரிச்சு முகத்தோடையும் அனுப்பி வைப்பேன். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். மறைந்த நடிகர் மயில்சாமியின் உடலுக்கு சபாநாயகர் அப்பாவு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் அஞ்சலி. தமாக தலைவர் ஜி கே வாசன், 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோரும் இறுதி மரியாதை. மயில்சாமிக்கு பல்வேறு சினிமா பிரபலங்கள் நேரில் இறுதி அஞ்சலி. நடிகர்கள், இயக்குநர்கள், துணை நடிகர்கள் மலர்வளையம் வைத்து அஞ்சலி. சென்னை திருவொற்றியூரில் ஃப்ரீசர் பாக்ஸிலிருந்து மின்சாரம் தாக்கியதால் இளைஞர் உயிரிழப்பு. காது வலியால் அறுவை சிகிச்சை செய்த பிறகு உயிரிழந்த மாணவியின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் சோகம். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் காதல் திருமணம் செய்ததால் கடத்தப்பட்ட இளம்பெண் சுமிகா கேரளாவில் மீட்பு. தாய், தந்தை, சித்தி ஆகியோரை கேரள மாநிலத்தில் வைத்து அதிகாலையில் கைது செய்த தனிப்படை போலீசார். இளம்பெண் சுமிகாவின் தாய், தந்தை, சித்தி ஆகியோருக்கு மார்ச் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். 3 பேரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைப்பு. திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் ஏற்கனவே 3 மாநிலங்களில் கொள்ளையில் ஈடுபட்டதாக தகவல். கடைசியாக கர்நாடகாவில் கைவரிசை காட்டிவிட்டு திருவண்ணாமலையில் கொள்ளையை அரங்கேற்றியதாக தகவல். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் 3 தினங்களாக பிரச்சாரத்திற்கு உடன் சென்றும் பேசிய பணத்தை தரவில்லை என புகார். காங்கிரஸ் தேர்தல் பணிமனை முன்பாக பெண்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. எல்லாத்துக்கும் 500 கொடுக்குறாங்க டெய்லியுமே. எங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து 500 வாங்கிங்க, ஆனால் 2 பேருக்கெல்லாம் 500 தர முடியாதுட்டாங்க. உனக்கு 500, உங்க அம்மாளுக்கு 500 எல்லாம் தர முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து 500 வாங்கிங்க. கொடுக்க முடியாது. நீ எங்க போய் சொல்றியா? அங்க போய் கலைஞர்கிட்ட சொன்னாலும் எனக்கு பயம் இல்லைங்கிறாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தலை விரித்தாடும் பணப்பட்டுவாடா. பணம் வாங்குவதற்காக அலுவலகம் வரவேண்டாம், வீடு தேடி பணம் வரும் என காங்கிரஸ் தேர்தல் பணிமனையில் இருந்த உறுப்பினர்கள் கூறும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை சூழ்ந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பொன்னாடை போர்த்தி இணைந்து செயல்படுவோம் என கோரியதால் பரபரப்பு. விழுந்து விழுந்து வேலை செய்தால் செய்தி போடுவதில்லை, ஆனால் விழுந்தால் பெரிய செய்தியாக போடுகிறார்கள். பழனியில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நகைச்சுவையாக பேச்சு.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் அருகே டிராக்டர் பைக் மீது மோதியதில் இளம்பெண் தலை சிதறி பலி. சடலத்தை பார்த்து கதறி அழுத உறவினர்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் முன்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உருவபொம்மை எரிப்பர். அருந்ததி இன மக்களை வந்தேறிகள் என கூறியதாக கூறி தமிழ் புலிகள் கட்சியினர் போராட்டம். நெல்லை மாவட்டம் திசையின் உலையில் சலூன் கடைக்காரரிடம் தரக்குறைவாக பேசிய காவலர். யாருக்கு முதலாவது சொல்லுது வீடு எங்களோ பையன் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியால் காவலர் நேவிஸ் பிரிட்டோ ஆயுதப்படைக்கு மாற்றம். புதுக்கோட்டையில் மஞ்சு விரட்டில் உயிரிழந்த இளைஞனின் உடலை கண்டு கதறி அழுத உறவுகள். சிங்கப்பூர் செல்ல தயாராக இருந்த நிலையில் மாடு முட்டி உயிரிழந்ததாக கதறல். கே பி முனுசாமி குறித்து கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி வெளியிட்ட ஆடியோ உண்மையாக இருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு. அரசியலில் கொடுக்கல் வாங்கல் சகஜம். இதையெல்லாம் ஆடியோவாக வெளியிடுவது அரசியல் நாகரிகம் இல்லை என்றும் கருத்து.